தமிழர்களின் மிக முக்கிய அடையாளமாக இருப்பது தஞ்சை பெரிய கோவில் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு அதன் கட்டுமானம் முதல் கலை வடிவம் வரலாறு என பல சிறப்பான விஷயங்கள் இந்த கோவிலுக்கு இருக்கிறது. எப்படி இந்த கோவிலுக்கு பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதோ அதே போல இந்த தஞ்சை பெருவுடையார் கோவிலிலும் கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல மர்மங்கள் நிறைந்துள்ளது. இவையெல்லாம் கட்டுக்கதைகளா அல்லது உண்மையா என்பது கூட பல விஷயங்களில் தெரியாமல் இருக்கிறது. இந்த தஞ்சை பெரிய கோவில் பற்றிய சில மர்மமான விஷயங்கள் தான் இன்று பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தஞ்சை பெரிய கோவில் பற்றி சொன்னதும் பலருக்கும் ஞாபகம் வருவது அதன் கோபுரத்தில் உச்சியில் அதிக எடையுடன் கூடிய ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. அதை அந்த காலத்தில் எந்த விதமான தொழில்நுட்பமும் இல்லாமல் எப்படி எடுத்துச் சென்றார்கள்? இதை பலர் பல விதமாக சொல்லுவார்கள். சிலர் அப்படி எதுவும் இல்லை, தஞ்சை பெரிய கோவிலின் மேல் பகுதி ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்று, ஒரே கல்லால் செய்யப்பட்டது இல்லை என்றும் சிலர் கூறுகின்றனர். இந்த விஷயம் எங்கு உள்ளது? அப்படி ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்றால் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அது எப்படி சாத்தியமானது என்பது இன்று வரை மர்மமாகவே நீடிக்கிறது. தஞ்சை கோவிலில் தற்போது காணப்படும் கற்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக வெட்டப்பட்ட கற்களாகும். தற்போது உள்ள தொழில்நுட்பத்தில் மிக நேர்த்தியாக கற்களை வெட்ட மிஷின்கள் வந்துவிட்டன. ஆனால் வெறும் மனித சக்தியை கொண்டே எப்படி அவர்களால் நேர்த்தியாக கற்களை வெட்ட முடிந்தது? அதற்காக அவர்கள் எந்த மாதிரியான ஆயுதங்களையும் யுக்திகளையும் பயன்படுத்தினர்? அனைத்து கற்களையும் ஒரே அளவில் ஒரே வடிவில் வெட்ட அவர்களிடம் இருந்த திட்டம் என்ன? இதற்கு விடையே இல்லை, இன்றும் மர்மம்தான். மற்றொன்று, ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டும்போது இந்த கோவிலில் இருந்து தனது அரண்மனை, மற்ற கோவில்கள் மற்றும் தஞ்சையின் மற்ற பல முக்கியமான இடங்களுக்கு செல்ல பாதாள வழியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பாதைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. சிலர் தற்போது அந்த பாதைகள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு விட்டதாகவும், சிலர் அந்த பாதைகள் தற்போது நீர்ப்பாசன பயன்பாட்டிற்காக பயன்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் இப்படியான பாதைகள் உண்மையிலேயே உள்ளனவா? இப்படி இருந்தால் எதற்காக அது கட்டப்பட்டன என்பது போன்ற எல்லா தகவல்களும் இன்றும் மர்மம்தான். இன்றும் தஞ்சை கோவிலில் ராஜராஜன் காலத்தில் வரையப்பட்ட ஓவியங்கள் இருக்கிறது. அந்த ஓவியங்கள் இன்றும் பார்ப்பதற்கு மிக புதிதாக சமீபத்தில் வரையப்பட்டது போன்ற தோற்றத்தில் இருக்கும். இந்த ஓவியத்தை ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஓவியங்கள் முற்றிலும் இயற்கையான மூலிகைகளை சாராக பிழிந்து அதை வைத்து வரைந்தது என உறுதி செய்தனர். ஆனால் இன்றும் அப்படிப்பட்ட மூலிகைகளை வைத்து இப்பொழுது வரைந்தாலும் அந்த ஓவியத்தின் தரம் கிடைப்பதில்லை. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஓவியம் இன்றும் எப்படி உயிர்ப்புடன் இருக்கிறது? யார் இந்த ஓவியங்களை வரைந்தது என்பதை எல்லாம் இன்று வரை மர்மமாகவே இருக்கிறது. மற்றொன்று, இந்த கோவிலை ராஜராஜன் பல ஆண்டுகளாக கட்டினார். இந்த கோவில் கட்டப்பட்ட காலத்தில் கோவில் கட்டுமான பணியில் இருந்தவர்கள் யார் இருந்தாலும் அவர்கள் கோவில் வளாகத்திலேயே அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அவர்களது உடல்கள் இன்றும் கெடாமல் இருப்பதாகவும் ஒரு தகவல் உள்ளன. ஆனால் அதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லை. அது வெறும் புரளியாக கூட இருக்கலாம். அப்படி இது உண்மையாக இருந்தால் அந்த கோவிலில் கொடுத்த மர்மங்களில் இதுவும் ஒன்றாகவே இருக்கிறது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள சிலைகளில் 2 சிலைகள் வெளிநாட்டு மனிதர்களின் தோற்றத்தில் இருக்கிறது. அதில் ஒருவர் பிரான்ஸ் நாட்டின் மன்னராக இருந்தவர் என்றும் மற்றொருவர் சீனர் என்றும் தெரிகிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து வசதியே இல்லாத காலத்தில் இவர்களுக்கு எப்படி அறிமுகம் கிடைத்தது? இவர்களின் சிலைகள் ஏன் அமைக்கப்பட்டுள்ளன என்பதும் இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றன. இந்த கோவில் என்னதான் பழம்பெருமை வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு அரசு அதிகாரத்தில் இருக்கும் அரசியல்வாதிகள் செல்வது இல்லையாம். இந்த கோவிலுக்கு சென்றாலே வெளி உலகத்தில் நல்ல புகழ் வெளிச்சம் கிடைக்கும் என்றாலும் அரசியல்வாதிகள் இங்கு வர தயாராக இல்லை. அதற்கு காரணம், இந்த கோவிலை நிர்மாணித்த கருரரார் சித்தர் என்பவர் இந்த கோவில் கட்டப்பட்ட பின்பு யார் அரச தோரணையில் வந்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என சாபமிட்டதாக தெரிகிறது. அந்த காலத்தில் போர்களில் நாட்டை கைப்பற்றும் அரசர்கள் அந்த நாட்டில் உள்ள கோவில்களை கைப்பற்றி அதை அழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அதனால் பலர் உழைப்பில் பல அம்சங்களை உள்ளடக்கிய இந்த கோவில் அவர்களால் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சாபத்தை அவர் விட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால் இந்த கோவிலில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யும் அதர்மம் செய்பவர்கள் அதிகாரத்துடன் இந்த கோவிலுக்கு வந்தால் அவர்கள் அதிகாரத்தை இழப்பார்கள் அல்லது உயிரை இழப்பார்கள் என நம்பப்படுகிறது. அதனால் இந்த கோவிலுக்கு வருவதற்கு அரசு அதிகாரத்தில் உள்ள யாரும் விரும்புவதில்லை எனவும் கூறப்படுகிறது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. இதுவும் இன்றளவும் ஒரு மர்மமான விஷயமாகவே நீடிக்கிறது. இது போன்ற தஞ்சை பெரிய கோவில் பற்றிய சில தகவல்கள் இன்று வரை மர்மமாகவே நீடிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற மிஸ்ட்ரி வீடியோக்களை பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.